Guys, welcome back to my channel. இன்றைக்கி வந்து ஒரு டேம் லைஃப் வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி கொஞ்சம் பிளான்லாம் போட்டு வச்சுருக்கோம், என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்ட்டுன்னு அதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நானே ஹோம்மேட் ஹேர் ஆயில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து எனக்கு செம்ம ரிசல்ட் தருது. பியூர் கோகோனட் ஆயிலில் தான் பண்ணுறது. ஸோ இது ஏற்கனவே ஒரு பேட்ச் பண்ணிட்டேன், இருந்தாலும் பேக்கப்புக்கு ரெண்டாவதும் பண்ணி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன். லியோவை வீடியோவில் காட்டி ரொம்ப நாள் ஆச்சு, ஸோ அவனையும் கூட்டிகிட்டு வந்து ஒரு ஹாய் காமிச்சாச்சு. எப்போவுமே நான் குளிக்க போகிறதுக்கு முன்னாடியோ இல்லை ஸ்கின் கேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஹேர் சீரம் போட்டு சிக் எடுத்துருவேன் என்னோடய ஹேரை. அப்போ தான் வந்து சிக் இல்லாமல் வெளியே கிளம்போது ஈஸியாக இருக்கும். அதே தான் இப்போயும் நான் பண்ணிட்டு இருக்கேன். யூஸ் பண்ணியிருக்க சீரம் பார்த்திங்கன்னா என்னோடய டாப் ஃபேவரெட்னே சொல்லலாம். ஆல்ரெடி ரெண்டு பாட்டில் நான் காலி பண்ணிட்டேன், இன்னொரு ஒரு பாட்டில் வந்து ஆர்டர் போட்டிருக்கேன். அதில் குவான்டிட்டி பார்த்தாலே தெரியும் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஹேரை வந்து செம்ம ஃப்ரிஸ்ஸி ஃப்ரீயாக ஷைனாக வச்சுக்கும். அதுதான் எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது. அதுக்குள்ளே அம்மா லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. சரி சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து மொத்தமாக குளிச்சிக்கலான்னு சொல்லிட்டு நான் சாப்பிட போயிட்டேன். ஐயோ, பழைய தடைகளை தாண்டி நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். அடுத்து என்ன, நம்ம ஸ்கின் கேர் தான் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நான் லிப் பாம் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த வாடி லிப் பாம் வந்து நான் எல்லா வீடியோலையும் காமிச்சிருப்பேன். பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல அஃபோர்டபுளான லிப் பாம், தாராளமாக யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த பாண்ட்ஸ் மாய்ஸ்சரைசர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். டக்குன்னு குயிக்காக வெளியே கிளம்பும் போது இது வந்து கொஞ்சம் ஆயில் ஃப்ரீயாக இருக்கும். அண்ட் சன்ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா என்கிட்ட ஏகப்பட்டது இருக்குது. இன்றைக்கி நான் எந்த சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணலாம் டிசைட் பண்ணி லாஸ்ட்டாக அக்வாலாஜிக்காக தான் நான் எடுத்திருந்தேன். நம்ம என்னத்தை வேணாமா இருக்கலாம், ஆனால் நீங்கள் சன்ஸ்க்ரீனை யூஸ் பண்ணுறதுக்கு தயவு செஞ்சு மறக்காதீங்க. ஃபேஸ்க்கு மட்டும் இல்லை, பாடிக்கும் சன்ஸ்க்ரீன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நான் பாடிக்கு அண்ட் ஃபேஸ்க்கெலாம் யூஸ் பண்ணிவிட்டு நான் கிளம்பிட்டேன். ஐலைனர் மட்டும் டக்குன்னு போட்டு நான் கிளம்பிட்டேன். ஏன்னா அண்ணா கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா வெயிலாக இருக்கிறதால நம்ம தானே பாதுகாத்துக்கணும். அதனால ஃபேஸை நல்லா கவர் பண்ணிவிட்டு கூலிங் கிளாஸ்லாம் மாட்டிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நான் அண்ணாவை வீடியோவில் காட்டுறேன். இவர் தான் என்னோடய அண்ணா. நார்மலாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகிறதோட அண்ணன்களோட வெளியே போகிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். செம்ம ஜாலியாக ஃபன்னாக இருக்கும். என்னோடய லைஃப்லேயே பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரெண்டுங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கம்மி. அண்ணன்களோட தான் இப்போ நான் நிறையா ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். போகும்போதே செம்ம தாகமாக இருந்தது. அதனால் அண்ணா கிட்ட வந்து எனக்கு ரோஸ் மில்க் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தேன். நம்மளுக்கு மெயின் ரோட்லேயே வந்து ஒரு கடை இருக்குது, அங்கே போய் அண்ணா வந்து எனக்கு ஒன்றுக்கு ரெண்டு ரோஸ் மில்க் வாங்கிட்டு வந்தாங்க. வெயிலுக்கு ஏற்ற மாதிரி ஜில்லுன்னு சூப்பராக இருந்தது. ஸோ குடிச்சிட்டு அப்படியே பேசிட்டு போயிட்டு இருந்தோம். இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டுக்கிட்டு இருந்தோம். ஏன்னா அந்த டைமில் பிளான் போட்டால் தான் நாங்கள் ஒழுங்காக பண்ணுவோம். அப்புறம் பார்க்க போகிறது எல்லாமே சிவாவும் அண்ட் அண்ணன்களும் சேர்ந்த சமையல் தான். ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் இந்த மாதிரி குரூப்பாக சேர்ந்து சமைக்கிறோம், எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. அது அப்புறம் அந்த இது அது பேர் என்ன, அதுதான். அதுக்கப்புறம் இதில் சினமன் ஸ்டிக் ரெண்டு போட்டுக்கோங்க. ஆல்ரெடி ஒன்று போட்டான். ஆ, ஒன்று போதும் போதும் போதும். நான் பிரச்சனை இல்லை, 5 ரூபாய் பாக்கெட் தானே, கரெக்டா தான் இருக்கும் குவாண்டிட்டி. என்ன வேணுமா என்ன கேள்றா? அரிசி மாவு சோடா மாவு சோடா மாவு இருக்கு அந்த மாதிரிதான் இருக்கு. தயிர் ஊத்தணும்ல, எப்போ ஊத்தணும்? எப்போ இல்லம்மா, என்ன கவர் பண்ணாது. என்ன சக்கரை கொஞ்சம் போட்டுக்கோ. இல்லக்கா சரிங்க.
நீங்க அது வேகத்துக்கு லேட் ஆகும். வேக வச்சுக்கண்டா. அது நீ வேக வச்சா மத்தெல்லாம் ரொம்ப வெந்துடும். இன்னும் கொஞ்சம் தண்ணி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆமா கையில எடுத்து அவன் தெரியாம பாத்தீங்க. எல்லாரும் வாங்க வந்து டேஸ்ட் பாருங்க. ரெடி பண்ணதுல இதான் சமையல் டிஷ். பை செஃப் நவீன். கொஞ்சம் காரம் நல்லா இருக்கா? பத்தல பாருங்க. என்ன தெரியும் போறீங்களா? முந்திரி மட்டும் போட வந்தா நெய்யிடாது. ஆவிக்குள்ள போ. நல்லா இருக்கடா. ஒரு சாப்பிடு. எப்படி இருக்கு? டேஸ்ட்டு ரொம்ப மோசமாக இல்லைனாலும் நல்லா இருந்தது. பட் கொஞ்சம் காரம் தான் கம்மியாக இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறதால எங்களுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே மனசை தேத்திக்கிட்டோம். கேம் ஆடலான்னு சொல்லிட்டு கேரம் தான் எடுத்தாங்க. எனக்கு கேரம் ஆட தெரியவே தெரியாது. அதனால் நான் ஜஸ்ட்டு வீடியோ எடுத்துகிட்டு வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தேன். என்ன பண்ணாலுமே அது லாஸ்ட்டில் செம்ம ஃபன்னாக காமெடியாக தான் போய் முடியும். ஸோ அதனால் இதுவும் எனக்கு செம்ம ஜாலியாக இருந்தது. நடுவில் நானும் ரெண்டு காயின்லாம் போட்டேன் அண்ணாக்கு ஹெல்ப் பண்ணேன். பட் அது யாரும் வீடியோ எடுக்கலை. ஸோ அது மிஸ் ஆகிடுச்சு. சங்கிலி கருப்பேன் எடுக்கணும். வேற மட்டும் இல்லாம நிறைய கேம் ஆடணும். டைம் போனதே தெரியல. சரி இதுக்கு மேல லேட் ஆச்சுன்னா வீட்டுல கத்துவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.
இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை கைஸ்.